தற்போதைய அண்மை செய்தி, காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் உயிரிழந்த இடத்தில் தடயவியல் துறை மீண்டும் சோதனை நடத்தி வருகின்றனர். காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மர்மமான முறையில் உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த உயிரிழந்த இடத்தில் தடயவியல் துறையினர் தற்போது மீண்டும் சோதனை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே இரண்டு முறை சோதனை நடத்திய நிலையில் தற்போது மூன்றாவது முறையாக மீண்டும் சோதனை நடைபெற்று வருகிறது. இது குறித்து நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ், அவரிடம் பேசலாம். வணக்கம் செல்வராஜ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிஷ்மா சிக்கந்தர், நெல்லை மாவட்டம் திசன்வெளியே இருக்கவுள்ள கேபிகே ஜெயக்குமாரோட வீட்டில் தான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இவர் கடந்த 4ஆம் தேதி அன்று இவரது வீட்டிற்கு அருகே உள்ள தோட்டத்தில் எரிந்த நிலையில் பிணமாக அவர் சடலம் மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. கடந்த உடல் தற்போது போலீசார் பிரேத பரிசோதனைக்கு பிறகு 4 நாட்களாக இது வந்து ஒரு மர்மமான முறையில் உயிரிழந்தது தொடர்பாக போலீசார் தங்கள் விசாரணை என்பது மிகவும் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக இது தொடர்பாக இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை என்பதற்காக சுமார் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட போதிலும் இந்த தனிப்படை போலீசார் பல்வேறு பகுதிகளில் நேரடியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அவருடைய வீடான வீடு பகுதிக்கு நேரடியாக இந்த பகுதிக்கு வந்து தடயவியல் துறையோட அலுவலர் ஆனந்தி நேரடியாக சம்பவ இடத்திற்கு வந்து ஏற்கனவே 2 முறை இந்த பகுதியில் வந்து அவர் வீட்டிற்கு அருகே அவருடைய உடல் மற்றும் பல்வேறு பகுதியில் கடந்த அந்த கரைச்சுத்துப்புதூர் கிராமத்தில் வந்து ஏற்கனவே சோதனை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலையில் வந்து உவரி ஆய்வாளர் நேரடியாக வந்து அங்குள்ள அருகில் உள்ள கிணற்றில் ஏதோ ஒரு தடயங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். அந்த கிணற்றில் உள்ள தடயங்களை தற்போது அதில் ஏதேனும் கைரேகை அந்த கிணற்றில் என்றால் அவர் முற்றிலுமாக கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டதாகவே காவல்துறையினர் வந்து கருதி கொண்டு வருவதாகவே தெரிவித்திருந்தார்கள். நம்மிடம் தெரிவிக்கும் போது கூட நெல்லை சரக டிஎஜி மூர்த்தி தெரிவிக்கும் போது இந்த வழக்கு என்பது கொலை வழக்காகவே தான் நாங்கள் விசாரணை மேற்கொண்டு வருகிறோம், அந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருவதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது வந்து 3வது முறையாக நேரடியாக தடவியல் துறையினுடைய அலுவலர் ஆனந்தி தலைமையில் தற்போது 3வது நாளாக அந்த இடத்தில் வந்து நேரடியாக வந்து தங்களுடைய சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. ஏதேனும் தடயங்கள் எதுவும் சிக்கி உள்ளதா என்பது தொடர்பாகவும் அங்கு நேரடியாக பகுதியில் வந்து தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே கிட்டத்தட்ட 2 முறை வந்து அவர் எரிக்கப்பட்ட இடத்தில் நேரடியாக நின்று சோதனை செய்த போது தீப்பெட்டி பிளேடு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 3வது முறையாக அவரோட வீட்டிற்குள்ளேயே வந்து நேரடியாக சென்று அந்த கிணறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த சோதனை என்பது ஏதேனும் தடயங்கள் எதுவும் சிக்குகிறதா என்பது தொடர்பாகவும் தங்களுடைய சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. உவரி ஆய்வாளர் ஏற்கனவே இன்று காலையில் வந்து நேரடியாக இந்த பகுதியில் வந்து தங்களுடைய சோதனை என்பது மேற்கொண்டார். அப்போது ஏதேனும் தடயங்கள் சிக்கியுள்ளதா என்பது தொடர்பான சந்தேகமும் எழுந்துள்ளது. இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்களிடம் கேட்போம். ஏன்னா தொடர்ந்து அந்த பகுதியோட கிராம மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா 4 நாட்களாகி உடல் வந்து மீட்கப்பட்டும் அதற்கான எந்தவித ஒரு தகவலும் கிடைக்காத சூழ்நிலை இருக்கிறது. ஐயா சொல்லுங்க, கிட்டத்தட்ட உடல் மீட்கப்பட்டே 4 நாட்கள் ஆகிறது, இதுவரை காவல்துறையோட எந்த அளவுக்கு விசாரணை போயிட்டு இருக்கு? இப்போ 3வது முறையாக கூட தடயவியல் துறையினர் நேரடியாக வந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க, என்ன செய்யணும் நினைக்கிங்க அரசு? இந்த கொலை வந்து முதலில் தற்கொலையாக பார்க்கப்பட்டது, மீண்டும் பிரேத பரிசோதனையின் மூலமாக அது கொலை என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. இவர் வந்து ஒரு சாமானிய மனிதர் அல்ல, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், பல தொழில் செய்பவர், ஒரு காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவராக இருந்தவர்கள், ஒரு 30 ஆண்டுகளாக ஒரு சமூக பணியும் செய்து கொண்டிருக்கின்றார்கள், பல ஏழை மக்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட ஒரு மாவட்ட தலைவருடைய மரணம் வந்து இன்று அப்படி காவல்துறை வந்து நல்லா செயல்படுறாங்க, ஆனால் காவல்துறை வந்து இந்த அரசியல் தலையிடாமல் செயல்படணும். தமிழக முதலமைச்சர்கிட்ட தான் காவல்துறை இருக்கு. நீங்கள் ஒரு தமிழ்நாட்டில் நீங்கள் பல இடத்துல பார்த்தீங்கன்னா கஞ்சா விற்று ஒருத்தன் செத்து போனால் கூட அவன் உடம்பு வாங்குறதுக்கு 4 நாட்கள் ஆகுது, ஒரு செட்டில்மெண்ட்டு இல்லைன்னா அந்த குற்றவாளி கண்டி. ஆனால் இவருக்கு வந்து அப்படி கிடையாது, அவருடைய குடும்பத்தில் வந்து நல்லடக்கம் அண்ணனுக்கு செய்யணும் தம்பிக்கு செய்யணும்னு சொல்லிட்டு இதை நாங்களும் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் இதை பெரிய போராட்டமாக எடுக்கணும், இந்த உடலை வாங்கக்கூடாதுலாம் பேட்டி கொடுத்தோம், எல்லாரும் போராடணும். ஆனால் அவங்க குடும்பத்தார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் நல்லடக்கத்திற்கு சம்மதித்தோம். இருந்தாலும் எங்களுடைய மனசு கேட்கலை, அது கொலை நடந்து 4-5 நாளுக்கு ஆனதுக்கு பிறகும் இன்னும் இந்த வலுவான அப்பவே இதை கண்டுபிடித்திருக்க வேண்டும். இதை 2 நாட்கள் இந்த உடம்ப அண்ணனுடைய பூத உடலை வாங்காமல் இருந்தால் நிச்சயமாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் ராமஜெயம் கொலை, பல கொலைகள், இந்த மாதிரி அரசியல் தலையீடு இருக்கக்கூடிய கொலைகள் வந்து கொஞ்ச நாள் விசாரணை பண்ணுவாங்க, அப்புறம் அந்த அப்படி விட்டுருவாங்க. அந்த மாதிரி இந்த
கேசா எங்க குமாரனுடைய மரணத்தை நாங்க விட்டுட்டு போக முடியாது. தேவைப்பட்டால் மீண்டும் காங்கிரஸ்காரர்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த காத்திருக்கின்றோம். என் பேரு குட்டம் சிவாஜி முத்துக்குமார். இப்ப தொடர்ந்து வந்து காவல்துறை தங்களோட விசாரணை மேற்கொண்டு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவருக்கு அவரோட கடிதத்தின் மூலமாக அனைவருமே நேரடியாக அழைக்கப்பட்டு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் காவல்துறை என்ன செய்யணும்? ஏன்னா கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆகியும் இது தொடர்பாக என்ன செய்யணும் நினைக்கிறீங்க? இல்ல, காவல்துறை இன்னும் காவல்துறை டிஎஸ்பி எஸ்பி எல்லா ஏடிஎஸ்பி எல்லா தலைமையிலும் 10 தனிப்படை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க காவல்துறை பக்கம். நாங்கள் ஆனா அரசு நினைத்தால் இதை உடனே இன்னும் குற்றவாளிகளை விரைவாக பிடிக்க நேரிடும். அதற்கு காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனே இதை கையில் எடுத்து செய்ய வேண்டும். 3 ஆண்டு சாதனை என்று சொல்கிறார்கள். இந்த கொலையை உடனே கண்டுபிடிக்க வேண்டும். நேரடியாக பொதுமக்களோட கருத்து என்பதும் இதுதான், அவரோட உறவினர் கருத்தும் என்பதும் இதுதான். ஏனென்றால் கிட்டத்தட்ட 4ஆம் தேதியே இந்த உடல் எரிக்கப்பட்ட நிலையில அந்த உடல் என்பது சடலம் கைய காவல்துறை சார்பாக பிரேத பரிசோதனை செய்த பிறகும் தொடர்ந்து இதுவரை வந்து அதற்காக காவல்துறை எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் பலர் தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த 3வது நாளாக அவரோட கைரேகை உள்ள நிபுணர்களும் நேரடியாக வந்து இந்த பகுதியில் தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இனியாவது காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து அவர் தெரிவித்த போலவே குற்றவாளிகள் கொலையாக இருப்பினும் அது குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இந்த கிராமத்தில் உள்ள அவரது உறவினர்கள் மற்றும் அவரோட பொதுமக்களோட கருத்தாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் காவல்துறை விரைந்து செயல்படுகிறதா அதை, இல்லை என்றால் இதே போல மிகவும் இந்த விஷயம் தொடர்பாக இன்னும் தேடிக்கொண்டு எத்தனை நாட்கள் செல்லும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கப்பட வேண்டும். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.